உலகமெங்கில் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம முகச்சித்தர் ஃபேஸ் ரீடர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகளை சந்திக்க வந்திருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே ஆன்மீக தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அது மட்டுமல்லாமல் நம்முடைய வியூவர்ஸ்க்கு தொடர்ந்து இலவசமாக முக லட்சண ஜோதிடத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முக லட்சண ஆறுடத்தை இலவசமாக வழங்குவதை பெற்று பல ஆயிரக்கணக்கான நம்முடைய வியூவர்ஸ் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு அவரை சந்தித்து பல ஆன்மீக தகவல்களை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். வாங்க, அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சார். சார், இப்போ நவராத்திரி வருது இல்லை? ஆமாம் சார். இந்த நவராத்திரி வந்து மிக பிரபலமானது, பிரசித்தி பெற்றது. அதுவும் வந்து மைசூர் தசரா அரண்மனையில் இது வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுது. இப்போ வந்து நம்முடைய எல்லா மக்களும் வந்து கொலு வச்சு அதை வந்து இது பண்ணுறாங்க, விழாவாக கொண்டாடுறாங்க. இந்த நவராத்திரி விழாவை ஏன் கொண்டாடணும், எதற்காக கொண்டாடணும் சார்? அதை கொண்டாடுவதால் என்ன நமக்கு வந்து பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசீர்வாதம். நவராத்திரி, அதனுடைய சிறப்புகளை பற்றி பார்க்குறோம். இப்போ இந்த நவராத்திரினாவே முழுக்க முழுக்க சக்திக்கான ஒரு வழிபாடு. புரட்டாசி மாதம்னா பெருமாள், மார்கழி மாதம்னா பெருமாள், இப்படின்னா ஆடி மாதம்னா சக்தி கோயில்கள் அப்படிலாம் இருக்கும். இந்த சக்தியில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், கடவுள் ஒன்று தான், அதனுடைய வடிவங்கள், அதனுடைய சுபாவங்கள், அப்படி அந்த நாமங்கள்லாம் வேறு வேறையாக இருக்கும். ஆயிரம் நாமங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் கடவுளுக்கு. ஆனால் அந்த சக்தின்னு எடுத்துட்டால் அது மூன்றாய் முக்கியமாக நம்ம பார்க்கணும். சக்தி ஒன்று தான், மறுபடியும் சொல்கிறேன், சக்தி ஒன்று தான், அது மூன்று பிரிவுகளாக இருக்குது. எப்படின்னா மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கையும் சிறக்கும், நாடும் சிறக்கும். நம்ம சினிமா பாட்டில் பாடுற மாதிரி, கல்வியா செல்வமா வீரமா, இந்த மூணு எது வேணும்னு கேட்டினா, இந்த மூணும் இருந்தால் தான் வாழ்க்கையே ஒரு மனிதனாக வாழ்த்த தகுதினே சொல்ல முடியும். கல்வி வேண்டும், வாழறதுக்கு செல்வம் வேண்டும், அதை அனுபவிக்கிறது தைரியம் நம்பிக்கையும் தெளிவும் வேண்டும். இந்த மூணு தான் அடிப்படைன்னு தெரிஞ்சால் அந்த சக்தி நமக்கு மூணாக தெரியும். கல்வி அப்படி எடுத்துக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சரஸ்வதின்றோம். அடுத்து செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமின்றோம். அடுத்து வீரம் அப்படின்னா காளி துர்கை நாம் பேரை வச்சுக்கிறோம். ஆனால் இது வேணும் வேற வேறையானா இல்லை, எங்கள் அம்மா எனக்கு தாய், என் அப்பாவுக்கு மனைவி, என்னுடைய மனைவிக்கு மாமியார், என்னுடைய பேரனுக்கு பாட்டி, அம்மா ஒன்று தானே. சக்தி என்பது ஒன்று. நம்ம கல்வியை நினைத்து தவம் பண்ணி நமக்கு கல்வி கிடைக்கணும்னா அவளுக்கு பேர் அந்த கல்வியை தர சக்திக்கு பேர் சரஸ்வதி. செல்வத்தை கொடுக்கும் சக்திக்கு பேர் மகாலட்சுமி. வீரத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் வெற்றியும் தரக்கிறது யாருன்னா மகா காளி. இதை நம்ம ஏதோ கதைக்காக புரியறதுக்காக சொல்றதில்ல, நம்முடைய சனாதன தர்மத்தின் ஆணி வேறுன்னு சொல்லலாம். ஆதிசங்கரர் கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. ஆச்சாரியர்கள் நமக்கு முக்கியமாக மூன்று பேர்கள் இந்த கலியுகத்தில். யார் அந்த மூன்று பேர்னா, ஆதிசங்கரர், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார். அதாவது ஒன்று இரண்டு பல என்ற விகிதாச்சாரத்தின் மனிதருக்கு பக்தியை புகுத்து, அதாவது ஏகம், துவைதம், அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், ஒன்று இரண்டு பல, இதெல்லாம் பெரிய ஆன்மீகத்தினுடைய ஆழமான விஷயங்கள். ஆனால் இந்த ஆதிசங்கர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தவ வலிமையால் அந்த தேவிகளை மகா சரஸ்வதி, மகா லக்ஷ்மி, மகா காளி, இந்த மூன்று பேரையும் சக்தியாக ஒன்றாக உட்கார வச்சு ஸ்ரீசக்கரம் என்ற வரைபடத்தை வரைந்து, வரைபடம் நம்ம சொல்கிறோம், அதனுடைய அர்த்தங்கள் வேறு வேறு, அத்தனை தெய்வ அம்சங்களை ஒரு சக்கரத்தில் கொண்டு வந்து இந்த தேவிகள் மூவரையும் பிந்து வாசினி மையத்தில் அமர வைக்கிறார். மையப்பகுதியில் அமர வச்சவர் தான் ஆதிசங்கரர். அப்போ இந்த மூன்றுக்கும் ஒரு வழியும் கொடுக்கணும்னா, வழிபடனா, இந்த 12 மாதத்தில் இந்த ஒரு மாதம், அந்த ஒரு மாதத்தில் இந்த நவராத்திரி விழா வரும். அது 10 நாட்கள், 9 நாட்கள், 10வது நாள் வெற்றியை கொண்டாடுகிற விஜயதசமி அப்படின்றத நம்ம கொண்டாடுறோம்.
அதை இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மூணையும் எப்படி பண்ணணும்னா, முதல் மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கான பூஜை, அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்கான பூஜை, அடுத்த மூன்று நாட்கள் காளி துர்கா என்ற சக்திகளுக்கான பூஜை. இதை வகைப்படுத்திக்கணும் முதல்ல. இது எப்படி இப்போ வேதங்கள் படித்தவங்களாம் செய்கிறாங்க, கோயிலில் மிகப்பெரிய கோயிலில் செய்கிறாங்கன்னா அது எளிமைப்படுத்தியது தான் நம்ம சனாதனம். எல்லாரும் புரிஞ்சிக்கணும், எல்லார் வீட்டில் வழிபடுறது தான் இந்த நவராத்திரி நம்ம கொண்டாடுறோம். இந்த ஒன்பது நாட்களை அழகாக குழந்தைகளுக்கும் புரிகிற மாதிரி, அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறைக்கும் புரிகிற மாதிரி தெய்வங்களை நம்ம வீட்டிலேயே பொம்மைகளாக வச்சு பொம்மை கொழுவணும். நம்ம அதை எங்கள் வீட்டில் பொம்மை கொழு வச்சுருக்குறோம், கொழுவில் இந்த சாமியெல்லாம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட தெய்வ வடிவங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் அந்த கொழுவுக்கு வந்துடும். சின்ன வடிவிலையோ பெரிய வடிவிலையோ, தசாவதாரனா பத்து சிலைகள், அறுவடை வீடுனா அறுவடை வீட்டு முருகன், சக்தி பீடங்கள், இப்படி என்னென்ன இருக்கோ அத்தனையும் பொம்மைகளாக கொழுவிட்டு அந்த ஒன்பது நாளும் இறை சிந்தனையோடு பக்தியோடு, இன்னும் சொல்லப்போனால் அதை அலங்காரம் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ஒரு நந்தவன மாதிரிலாம் உருவாக்குவாங்க, ஒரு தோட்டத்தை உருவாக்குவாங்க, அங்கே புதுமையாக வளர்கிற அந்த புதுசாக வளர்கிற புல்லெல்லாம் உருவாக்குவாங்க. பார்க்குறதுக்கு கிரியேட்டட் இந்த உலகம் எப்படி உதிக்குதுன்றது எடுத்த விஷயத்தை அங்கே கொண்டு வர முடியும். இதெல்லாம் புரிஞ்சால் தான் வாழ்க்கை, இது புரிஞ்சால் தான் ஆன்மீகம், இது புரிஞ்சால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதுக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்தியை நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி, அந்த சரஸ்வதி லக்ஷ்மி காளி இத்தனை இந்த மூணு நாள் நம்ம வணங்குறது எதுக்குன்னா, பிள்ளைகள் வந்து குடும்பத்துலேயும் சரி, அது மட்டும் இல்லை அந்தந்த தெய்வங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாஸ்திரத்தில் என்னதோ அதோடய நிவேதங்கள் நம்ம பலகாரமாக பண்ணி பட்சணமாக செய்து பிரசாதமாக வாங்கி அத்தனை பேரும் நம்ம பகிர்ந்துக்கிறோம், அக்கத்து பக்கத்தெல்லாம் பகிர்ந்துக்கிறோம். இது மட்டுமல்ல, கடைசி நாள் அந்த பத்தாவது நாள் விஜயதசமி, நாம் எடுக்கக்கூடிய தொழில், எடுக்கக்கூடிய கல்வி, எடுக்கக்கூடிய குடும்பம், எடுக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை, வாழ்க்கையில் லட்சியங்கள், தொழில், வியாபாரம், வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்க தேவைகள் இருந்துகிட்டே இருக்கல வாழ்க்கையில், சராசரி வாழ்க்கையில் பேராசை கிடையாது. ஒரு மனுஷனாக பார்த்தா இதெல்லாம் நம்ம லட்சியமாக நம்ம ஆசைப்பட்டுட்டு தான் இருப்போம். இத்தனை ஆசைகளும் நிறைவேறணும்னா நமக்கு அந்த நவராத்திரியை நம்ம வழிபடணும். அது எப்படி வழிபடணும், ஏதோ பிரம்மாண்டமாக நான் யாத்திரைக்கு போகிறேன் செலவு பண்ணுவோம் அப்படி இல்லாத, நம்ம வீட்லேயே நம்ம தெய்வங்கள், நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்கள்லாம் உருவங்களை வச்சு அது அலங்காரம் பண்ணி அதுக்கு ஒரு குங்குமம் போட்டு வச்சு அதுக்கு விளக்கு வச்சு அதற்கான பட்சணங்கள் செய்து இப்படியும் செய்கிறதல் மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு அந்த கொழுவு பார்க்க வரவங்க ஒரு ஒரு பாட்டு பாடுவாங்க, சில இடத்துல பாட்டு கச்சேரி வைப்பாங்க, தெய்வத்தை உணர்ந்து காதால் கேட்டு மனதால் பதித்து நாவால் உச்சரித்து அந்த ஆனந்தத்தை அடையக்கூட தான் நவராத்திரி. மற்ற விழாக்கள் இந்த மாதிரி முழுமையாக வராது, எல்லாமே இதில் இருக்கும், கலை உணர்வுகள் அத்தனையும் இருக்கும், நவரசம் இந்த நவராத்திரியில் நவரசம்னு இருக்கும், அத்தனை விஷயங்களும் செய்து தான் இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி விழா கொண்டாடினீங்கன்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் பொம்மைக்குழு வச்சு இந்த மூன்று தெய்வங்களை வணங்கினா அந்த வீட்டில் அடுத்த சந்ததி கல்வியில் உயர்தரமாக உயர்ந்து போகும், மிகப்பெரிய பட்டம் பதவிகளை வகுத்து முன்னணியில் இருப்பாங்க, செல்வம் அடுத்து. இந்த செல்வம் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறேன், இப்போ பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுன்றது மட்டும் இல்லை, நான் ஒரு தொழில் பண்ணுறேன், அதன் மூலயம் 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன், அந்த குடும்பத்தையும் காப்பாற்றுறேன், அதுதானே செல்வத்துக்கு அழகு. எனக்கு தேவையான விஷயங்கள்னா இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, போய் வரத்துக்கு ஒரு வாகனம், இதெல்லாம் தேவை தானே சின்ன வாழ்க்கையாக இருந்தாலும். இத்தனை விஷயங்களும் அதையும் மீறிய லட்சியங்கள் உள்ள வாழ்க்கையிலும் வெற்றிகளை கொடுக்குற மகாலட்சுமி கிடைப்பான். சரி, மற்றவங்க பண்ண முடியாதால நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இருப்பாங்க சில சாதனையாளர்கள், அந்த தைரியம் நம்பிக்கையும் வெற்றியும் கொடுக்கறது யாருன்னா மகா காளி. அப்படிப்பட்ட தெய்வங்கள் நமக்கு வாழ்க்கையில், அதாவது நவநிதிகள் சொல்லுவாங்க, யாருக்கிட்ட இருக்கு நவநிதிகள், குபேரன்கிட்ட இருக்கிறதா சொல்லுவாங்க, அந்த நவநிதிகள் நம்ம வீட்டுக்கு வேணும்னா இந்த நவராத்திரியை கொண்டாடணும், இவ்வளோதான் விஷயம், ரொம்ப எளிமையாக. நம்ம சாஸ்திரத்துக்கு ஆளெல்லாம் போக தேவையில்லை. அதனால் நவராத்திரி என்பது முப்பெரும் தேவிகளை வணங்கக்கூடியது, முப்பெரும் தேவிகளை பூஜிக்கக்கூடியது, முப்பெரும் தேவிகளுக்கு தவம் பண்ணக்கூடியது, முப்பெரும் தேவிகள் நாமங்களை வாயால் பாடி மனதால் ஜபிக்க வேண்டிய காலங்கள். இந்த ஒன்பது நாள் அப்படி இருந்தீங்கன்னா அந்த பத்தாவது நாள் விஜயதசமி எப்படி வெற்றியாக கொண்டாடுறோமோ அதுபோல் வாழ்க்கையில் நிச்சயமாக முழுமையான வெற்றி கிடைக்கும். ஜாதகத்தை தூக்கின் ஜோசிகாட்டு போக தேவையில்லை. எலக்ட்ரிக் நம்மகிட்ட இருந்தால் எல்லா லைட்டும் நமக்கு எரியும் இல்லை, ஃபேன் போ தனியாக போகும், கிரைண்டர் தனியாக எல்லாம் போகும் இல்லை, கரண்ட் தான் நமக்கு தேவை. அந்த முழுமையான சக்தியை பெற வேண்டும் என்றால் நவராத்திரி ஒன்பது நாட்கள் முப்பெரும் தேவியின் மூன்று சக்திகளை நம்ம பெற்று வரமாக பெறணும்னா அந்த நவராத்திரி கொண்டாடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் சகல சௌபாகியம் பெற்று வெற்றி பெறும். இதை நம்ம இன்றைக்கி சொல்லலை, பல ஆயிரம் வருடங்களாக இது இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வடக்கு அதாவது
அந்த கடைசியில் இந்த கடைசியில் கொண்டாட ஒரே முழுமையான விழா தான், இல்லை பாகுபாடே கிடையாது. வடக்குலேயும் கொண்டாடுவாங்க, பக்கத்தில் பெங்களூர் போனால் தசரா கேள்விப்பட்டிருப்போம், பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. வடநாடு எந்த பக்கம்லாம் போனால் அப்படியே துர்கையை சிலையாக செய்து ரதம், நம்ம தேர் திருவிழா பண்ணுற மாதிரி ஊர் ஊருக்கு தேர் திருவிழா நடக்கும். ஒவ்வொரு துர்கை நம்ம விநாயகர் விழா பண்ணுற மாதிரி சிறப்பாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிலைகளை செய்து ரதங்களாக செய்து கொண்டாடுறாங்க. அந்த துர்கைக்கு அவ்வளோ, ஏன்னா துர்கை தான் காளி, காளிக்கு அந்த சக்தி நமக்கு கிடைக்கணும், நம்பிக்கையும் தைரியமும் வீரமும் நமக்கு கிடைக்கணும்னா அந்த சக்தியை வளைவுடனா இந்த நவராத்திரி முழுமையாக பயன்படுத்துங்கள். எல்லா செல்வமும் உங்களை வீட்டில் வந்து நிறையறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். வணக்கம் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.